ஓகே சார், இப்போ ஆன்லைனில் ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு 100% வேலை வாங்கி தந்துருவீங்களா? ஸோ என் சைட்லேருந்து 50% எஃபர்ட் போடுவேன், ஓன் சைட்லேருந்து 50% எஃபர்ட் போட்டால் தான் 100%. நீ ஓன் சைட்லேருந்து எஃபர்ட்டே போடாமல் 4 நாள் கிளாஸ் 2 நாள் ஆப்சென்ட் ஆயிருவீங்க, கொடுக்க ஒர்க்கப் பண்ண மாட்டேன், ஒரு டாஸ்க் ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ண, அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன், ஆனால் கடைசி முடிச்சோடனே யூனிக்ல வேலை வாங்கி தரணும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் 50 அவங்க 50 போட்டாங்க அப்படின்னா 100%? எஸ் எக்ஸாக்ட்லி சார். இப்போ ஆன்லைனில் படித்து ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு ஸ்டார்டிங் பேசிக் சேலரி எவ்வளோ இருக்கும்? சார், இது வந்து ஆன்லைனில் படித்து ட்ரைனிங் அட்டன் பண்ணுவவங்க, ஆஃப்லைனில் படித்து ட்ரைனிங் அட்டன் பண்ணுறவங்களாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரே டைப் ஆஃப் கம்பெனிஸ் தான் வரும், ஒரே எல்லாமே அதே பேட்ச் நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் இயர் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 6-9 lakhs கிட்ட போனாங்க. ஸோ இந்த இப்போ ப்ரெசன்ட் சினாரியோவில் கொஞ்சம் லைட்டாக டவுனாக தான் இருக்குது, லாஸ்ட் இயர் அளவுக்கு இல்லை. இப்போ வந்து 6.5 lakhs அந்த ரேஞ்ச் ஆவரேஜாக அந்த ரேஞ்சில் போகிறாங்க. அது ஆன்லைனுக்கு அதே தான், ஆஃப்லைனுக்கும் அதே தான். ஓகே சார், இவ்வளோ ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னா இப்போ நான் பார்க்குற வேலையை விட்டுட்டு டேரெக்டாக இங்கேயே வந்து சேர்ந்துடலாமே? ஸோ பார்க்குற வேலையை விடலாம், அது தப்பு கிடையாது. ஸோ நான் எப்பயுமே எல்லாத்துக்கும் சொல்கிறது தான், சார் மேக்ஸிமம் இந்த மேரேஜ் ஆனவங்கள்லாம் வேலை விடவே சொல்ல மாட்டேன். கமிட்மெண்ட் இல்லை உனக்கு, உன் ஃபேமிலியில் வந்து அடுத்த ஒரு 8 மாதத்துக்கு உன சம்பளத்தை டிபெண்ட் பண்ணி இல்லை, அதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் சார், 20,000 வாங்கிட்டு இருக்கேன், 20,000 வாங்கிட்டு இருக்கேன், என் வீட்டுக்கு வந்து மாதம் கொடுத்தாகணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, என்னோடய பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, வேலை விடாமல் படிக்கணும். ஸோ ஃபைனலாக எனக்கு ஒரு டவுட்டு, இன்னும் ஒர்க் ஃப்ரம் ஜாப் ஐடியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இன்டர்வியூ ஆன்லைன் அட்டன் பண்ணுறாங்க பசங்க. அப்படியா? 99% இன்டர்வியூஸ் எங்கள் பசங்க அட்டன் பண்ணுறாங்கல்ல. ஓகே, 99% இன்டர்வியூஸ் ஆன்லைனில் நடக்கும். ஸோ கைஸ், நீங்கள் ஆன்லைன்லேயே படிச்சுட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமா ஆன்லைன்லேயே வீட்டிலேருந்து வேலை பார்த்துக்கிற முடியும், அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், நான் உங்கள் ரஃபியூல் டிஜிட்டல் தமிழா யூடியூப் சேனல் இருந்து. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அமீர் கான் இருக்காரு, மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனலில் இருந்து. இந்த வீடியோவை நீங்கள் டிஜிட்டல் தமிழா யூடியூப் சேனலையும் பார்த்துட்ருப்பீங்க, இல்லை அப்படின்னா மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனலையும் பார்த்துட்ருப்பீங்க. இந்த வீடியோவில் பர்டிகுலராக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு டிகிரியை ரீசெண்டாக முடிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு வேறு ஒரு வேலையில் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஐடியில் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனியில் ஜாப் வாங்குறதுக்கு ஆன்லைன்லேயே ட்ரைனிங் கொடுத்து, அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஆன்லைன்லேயே வீட்டில் இருந்தபடியே வேலை எப்படி பார்க்குறது அப்படின்றதையும் சொல்லி கொடுக்குறாங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல இந்த கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் எழுத்துக்கோங்க, அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டாரு, சார்கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி கீழே ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இவங்களே உங்களுக்கு கால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஹாய் சார். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், ஆல்ரெடி நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம், புதுசாக பார்க்காங்க அவங்களுக்கு பண்ணால் அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம நேம் என்ன, கம்பெனி நேம் என்ன, எங்கே இருக்கப்படுறது தெளிவாக சொல்லுங்க. என் முகமது ஹுசைன், 2007 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிசிஎஸ்ல 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு யுனிக் டெக்னாலஜிஸ் அப்படின்ற கம்பெனியை லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு நான் ரன் பண்ணிட்டு வரோம். யுனிக் டெக்னாலஜிஸ் பேசிக்கலாக 8 பிரான்ச்சஸ் இருக்குது நம்ம இருக்கு, சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, பெங்களூர், திருப்பதி, சேலம், திருச்சி மாதிரியான 8 பிரான்ச்சஸ் இருக்குது. ஃபியூச்சரில் இன்னும் 2-3 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலான் இருக்கோம், ப்ராபப்ளி பாண்டிச்சேரி அண்ட் வெள்ளூர் விருதுநகரில் பண்ணலான் இருக்கோம். யூனிக் டெக்னாலஜியோட பேசிக்கான ஒர்க் என்ன அப்படின்னா, 3 verticals இருக்கு எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வெர்டிகல் இஸ் டெவலப்மெண்ட், அதாவது டெவலப்மெண்ட் காஸ் ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி தருது. ஸோ செகண்ட் ஒர்க் என்ன அப்படின்னா ட்ரைனிங் டிவிஷன். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய இந்த டாப் லெவல் காலேஜஸ்லேருந்து, இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து எல்லாமே வந்து படிப்பாங்க, படிச்சுட்டு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஆகி போவாங்க. ஸோ தேர்ட் வெர்டிகல் என்னன்னா ஜாப் கன்சல்டன்சி, டாப் லெவல் கம்பெனிஸ்க்கு நம்ம மேன் பவர் சப்ளை பண்ணுவோம். அதுவும் பண்ணுறோம். ஸோ நம்ம நார்மலாக எப்பயுமே வந்து இந்த மூணுமே இருக்கிறனால எங்களுக்கு ஒரு கேண்டிடேட்டை ஈஸியாக ட்ரெயின் டெவலப், ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் டெவலப் பண்ணி ட்ரெயின் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் 2 verticals தான் நம்ம பேசிக்காக நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் நிறையா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, உங்கள் கஸ்டமர் சரியாக போய் கேட்குறாங்க. வரும்போது கண்டிப்பாக
ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் நானும் பார்த்துருக்கேன், உங்களோட சேனல் கமெண்ட்ஸ் நிறைய பேர், நிறைய ஊர்க்கார பசங்க இருப்பாங்க, அவங்களால இங்கே வந்து படிக்க முடியாது. ஸோ சென்னையில் வந்து படி, சென்னையிலே கோயம்புத்தூர் படிக்க முடியாது, கிராமத்தில் இருப்பாங்க, இல்லாட்டி மேரேஜ் ஆனவங்களாம் இருப்பாங்க, இல்லாட்டி வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே கேட்குறது எல்லாமே அப்படின்னா கமெண்ட்ஸில் பார்க்க, நிறைய ஆன்லைன்லேயே படிக்கலாமா, ஆன்லைன்லேயே படித்து இந்த வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு ஆன்லைனுக்கும் தனி டீமே இருக்காங்க, ஒன் டு ஒன்னாகவும் எடுப்பாங்க, அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் டைமிங், நிறையா ஃபேமிலி கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து தனியாக இண்டிவிஜுவலாகவே நாங்கள் ஸ்டாஃப் அலோகேட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து ஒன் டு ஒன்னாகவே எடுத்துருவாங்க. நிறையா பேர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க ஸ்டார்டிங்கில், ரொம்ப நாள் கேப் இருந்தனால. ஸோ அவங்க வந்து ஒன் டு ஒன்னாகவே ட்ரைனிங் கொடுத்துருவோம். அப்போ அவங்க டவுட்டு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண, ஐ மீன் அவங்க கிளியர் ஆகும் அப்படின்றக்காக அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ஒன் மந்த் ஒன் டு ஒன் கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து அவங்க வந்து கம்ஃபர்ட் ஜோன் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் கூட நாங்கள் சம்டைம்ஸ் ஒரு த்ரீ மெம்பர்ஸ், ஃபைவ் மெம்பர்ஸ், டென் மெம்பர்ஸ் மெர்ஜ் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஏற்ற டைம் ஃப்ளெக்சிபிள் டைமிங் அலோகேட் பண்ணிடுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க கிட்ஸ் ஸ்கூலுக்கு போய் போனதுக்கப்புறம் அட்டன் பண்ணணும் நினைப்பாங்க, மார்னிங் லெவன் ஓ கிளாக் அட்டன் பண்ணணும் நினைப்பாங்க, இல்லாட்டி ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கட்டப் பண்ணி நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஃப்ளெக்சிபிள் டைமிங் கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ணி கொடுத்துருவோம். பட் ஆன்லைனில் பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே வந்து அவங்க நாங்கள் பார்த்துருவோம், கொஸ்டின்ஸ் கேட்போம், முன்னாடி வந்து டெய்லி கம்யூனிகேஷனில் பேச சொல்லுவோம், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம். பட் இது எல்லாத்தையும் விட அந்த இடத்துல வந்து நம்மளால் டைரெக்டாக கண்காணிக்க முடியாதனால, ஸோ அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார், இப்போ ஆன்லைனில் ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு 100% வேலை வாங்கி தந்துருவீங்களா? இதுக்கு என்ன சொல்லணும் எதிர்பார்க்குறீங்க? டைரக்டா வரவங்களும் 100% பண்ண முடியாது. ஸோ இங்கே டைரக்டா படிக்க வராங்க தெரியுமா, 100% அவங்களுக்கே நாங்கள் வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கும் நான் நோன் தான் சொல்லுவேன். ஸோ எல்லாருமே அதான் நினச்சிக்கிறாங்க. ஸோ வீடியோ ஏதாச்சும் பார்க்குறாங்க, போஸ்டர்ஸ் பார்க்குறாங்க, யூனிக்கில் வந்து 100% வேலை அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. வேலை வாங்காமல் போகணும்னு என்ன சொல்லுவாங்க, வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திடாயடா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போட்டு போயிடுவாங்க. ஸோ அதான் எல்லாருக்கும் சொல்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் 50 நீ 50. ஸோ என் சைட்லேருந்து 50% எஃபர்ட் போடுவேன், ஓன் சைட்லேருந்து 50% எஃபர்ட் போட்டால் தான் 100%. நீ ஓன் சைட்லேருந்து எஃபர்ட்டே போடாமல் நாலு நாள் கிளாஸ் ரெண்டு நாள் ஆப்சென்ட் ஆயிருவீங்க, கொடுக்க ஒர்க்கை பண்ண மாட்டேன், ஒரு டாஸ்க் ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ண, அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன், ஆனால் கடைசி முடிச்சோன்னு இன்னைக்கு எங்கள் வேலை வாங்கி தரணும் சொல்லி ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நான் தான் சொல்கிறது எப்பயுமே, ஸோ 50-50 தான் இது, நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் இல்லை சக்ஸஸ் ரேட் நம்ம கிடைக்குமே தவிர, யூனிக்கில் வந்தால் வேலை கிடச்சிரும் அப்படின்ற கான்செப்ட் வந்து அது சுத்த போகஸான ஒரு ரிப்போர்ட் தான். நீங்கள் 50 அவங்க 50 போட்டாங்க அப்படின்னா எஸ் எக்ஸாக்ட்லி சார். ஓகே ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது 10 எத்தனை பேர் வேலை செலக்ட் ஆவாங்க? விட மாட்டீங்க நீங்கள் இந்த குவஸ்டின்லேருந்து. ஸோ ஒரிஜினலாக பார்த்தீங்க அப்படின்னா சார், நீங்கள் இப்போ ஐஐடியில் இருக்குது, ஐஐடி என்ஐடி அண்ணாடி சிஜி இருக்குது, பெரிய இன்ஸ்டியூஷன் இருக்காங்க, அங்கேயே 100% அவங்கள பண்ண முடியாது. இப்போ அங்கே நம்ம படிக்கிறோம், ஒரு படி கிளாஸுக்கே போகிறதில்ல, படிக்கிறதில்ல, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதில்ல, அவனுக்கு கிடைக்குமா? அங்கே சேர்ந்தாலுமே படிக்கணும், அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒரு இன்டர்வியூ ப்ராப்பராக அட்டன் பண்ணணும், அப்போ அவங்களால பிளேஸ் ஆக முடியும். ஸோ அங்கேயே அது பாசிபிள் இல்லைனும் போது நம்மள்கிட்ட எப்படி அது பாசிபிளாக இருக்க முடியும்? ஸோ அது வந்து எல்லாமே கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ அதான் எல்லாருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்துடுறாங்க எல்லாருமே. ஸோ நீங்கள் கேட்ட குவஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிடுங்க. ஸோ 10 வராங்க, எக்ஸாம்பிள் 10 வராங்க, 10 மினிமம் 2 இந்த கோர்ஸ் முடிச்சோடனையும் கோர்ஸ் அடிக்க வேண்டி கம்பிடுவாங்க. ஏன்னா நாங்கள் மார்க் இன்ட்ரிவ் வைப்போம், 10 ஆஃப் மார்க் இன்ட்ரிவ் வைப்போம். அந்த இன்ட்ரிவ் அட்டனா கிளாஸுக்கு வந்திருக்க மாட்டாங்க, சும்மா ஜாலி பண்ணிட்டு போயிடுவாங்க, கோர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல கோர்ஸ் படிக்கிற மாதிரியோ இல்லாட்டி காலேஜ் டிகிரி படிக்கிற மாதிரியோ வந்து படிச்சுட்டு போவாங்க. 10 இன்டர்வியூ உட்கார வச்சோம்னா இன்டர்வியூலாம் வேணாம் சார், நான் சர்டிஃபிகேட் கொடுங்க போறேன்னு சொல்லி போயிடுவாங்க. ஸோ 10 2 அவுட் ஆயிடுச்சா, மீதம் 8 மீதம் 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 1 or 2 மெம்பர்ஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க, பட் மேபி கம்யூனிகேஷன்ல வீக்கா இருக்கலாம், இல்லாட்டி இன்டர்வியூ ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கலாம், இல்லாட்டி உள்ள ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள போயிட்டு யாராச்சும் ஒருத்தர் வெளியே வரலாம், ஏன்னா அந்த கல்ச்சர் பிடிக்காது அவங்களுக்கு, பிடிக்காம வெளியே வரலாம். ஸோ சக்சஸ் ரேட்டுன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, டைரக்டா வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10 to 6 இதுதான் ஒரிஜினல் சக்சஸ் ரேட். இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஓகே, நம்மள்ட்ட படிச்சதுல 60 to 70 பேர். ஆமா கண்டிப்பா. ஓகே இருக்கட்டும், அப்ப நீங்க சொல்றது பார்த்தோம்னா 60 to 70 பேர் கன்ஃபார்மா போயிடுறாங்க. இது எல்லாமே ஆஃப்லைன்ல வரவங்களுக்கு. கண்டிப்பா ஆன்லைனுக்கு சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் நீங்க விட மாட்டீங்க, ஆன்லைன் விட மாட்டீங்க. ஸோ ஆன்லைன் சக்சஸ் ரேட் கம்மி சார். ஸோ டு பி ஃப்ராங்க், ஆன்லைன்ல வந்து இந்த சக்சஸ் ரேட் நம்மளால பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது, ரெண்டு டைமிங் ஃபேமிலியையும் ஃபேமிலியிலையும் பார்த்துக்கிட்டு ஆன்லைன்லேயும் படிப்பாங்க. ஸோ அதுலேயே பாதி பேர் டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு பார்ப்பாங்க, அதையும் இதே மேனேஜ் பண்ண முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தா அப்படின்னா, எங்களால் அவங்களை வந்து டார்ச்சர் பண்ண முடியாது, நீ இந்த டாஸ்க்கை பண்ணி கொடு, டாஸ்க் பண்ணி முடிச்சா வெளியே விடுவேன் அப்படின்னு பண்ண முடியாது. ஏன்னா ஆன்லைனில் இருக்காங்க அவங்க, இதெல்லாம் பண்ண எவாலுவேஷன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால இதோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். சக்ஸஸ் ரேட்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 3-4 தான்.
ஓகே ஓகே. இப்போ எல்லாமே இந்த மூணு நாள் பேருமே அவங்களோட பேசிக் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் அவங்க அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டணும். இல்லை எங்களோட இன்ட்ரெஸ்ட் கொடுக்காங்க எப்போ எப்படி தான் சார். ஸோ அவங்களுக்கு செல்ஃப் கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக அந்த கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால கண்டிப்பாக ப்ராப்பராக வந்து அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை படிக்க முடியாது. சூப்பர், ஓகே ஓகே சார். இப்போது இப்படி சொன்னீங்க இல்லையா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வெளியே போயிடுவாங்க அப்படின்ட்டு, திரும்ப ஃபியூச்சரில் ஒன் ஆர் டூ மந்த்க்கு அப்புறம் திரும்ப ஜாயின் பண்ணிக்க முடியுமா? ஒன்னா டூ மந்த்ஸ்ன்னு இல்லை, ஒன் இயர் டூ இயர்ஸ் கழிச்சுக்கு வருவாங்க இங்கே. போன வருஷம் ஜாயின் பண்ணிப்பாங்க பசங்க, ஒரு டூ மந்த்ஸ் படிச்சிருப்பான் சே ஃபார் எக்ஸாம்பிள், படித்து முடிச்சுட்டு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சிருப்பான், ஆனால் கரண்ட் கம்பெனியில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திருப்பி அவங்க அவரோட பர்சனல் கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு சிக்ஸ் மந்த்ஸோ ஒன் இயர் கழிச்சுனா அங்கே இருக்க வேலையை விட்டுட்டு இங்கே வந்து படித்து ப்ளேஸ் ஆகவங்களாம் இருக்காங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் கட்ட தேவையில்ல. ஸோ அப்போ இருக்க புது ஃபீஸ்லாம் கட்ட தேவையில்ல. ஸோ நீங்கள் அடுத்த கொஸ்டின் அதான் கேட்பீங்க. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் கட்ட தேவையில்ல. ஈவன் அந்த டைமில் அவன் ஜாவா சேர்ந்து இப்போ பைத்தான் படிக்கணும் ஆசைப்பட்டா கூட எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் கிடையாது. ஓகே, அதே தான். சரி, நம்ம டாபிக்கில் வருவோம். இப்போ ஆன்லைன் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்க்கு ஃபீஸ் கட்டி எல்லாம் பண்ணியிருப்பாங்க, அவங்க திரும்ப ஆஃப்லைனுக்கு வர முடியுமா? கண்டிப்பாக. ஸோ அது எல்லாருக்குமே சொல்கிறது தான், அட்லீஸ்ட் அஞ்சு நாள் நீ ஆன்லைனில் படித்தா கூட ஒரு நாள் டைட் ஆவான்னு சொல்லுவேன் எப்பயுமே நான். இல்லை அப்படின்னா காலையில் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, காலையில் கிளாஸ் அட்டன் பண்ணி சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு போகிறப்ப வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆன்லைன் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக ஒன் மந்த் டூ மந்த்ஸ் இங்கே வந்து டைட் அட்டன் பண்ணி பிளேஸ்மெண்ட் ஆகவும் செய்வாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உனக்கு எப்போ எப்போலாம் டைம் முடியும் அப்போலாம் வந்துடு. உனக்கு ஏன்னா இங்கே வந்தால் தான் ஒரு இன்ட்ராக்ஷன் கிடைக்கும், உனக்கு அந்த ட்ரெயினர் டைரக்டாக நீ பார்ப்பேன், பேட்ச்மெண்ட்ஸில் பேசுவேன், பழகுவேன். டைரக்ட் இன்ட்ராக்ஷன் தான் ஒரு நல்ல எக்ஸ்போசர் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே சார், இப்போ ஆன்லைனில் படித்து ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு ஸ்டார்டிங் பேசிக் சேலரி எவ்வளோ இருக்கும் சார்? இது வந்து ஆன்லைனில் படித்து ட்ரைனிங் அட்டன் பண்ணுவாங்க, ஆஃப்லைனில் படித்து ட்ரைனிங் அட்டன் பண்ணுறவங்களாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரே டைப் ஆஃப் கம்பெனிஸ் தான் வரும், ஒரே எல்லாமே அதே பேட்ச் நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ சேலரி ஆல்ரெடி எப்பயுமே சொல்கிறாங்க சார், லாஸ்ட் இயர் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக சிக்ஸ் நைன் லேக்ஸ் கிட்ட போனாங்க. ஸோ இந்த இப்போ ப்ரெசென்ட் சினாரியோவில் கொஞ்சம் லைட்டாக டவுனாக இருக்குது, லாஸ்ட் இயர் அளவுக்கு இல்லை. இப்போ வந்து சிக்ஸ் லேக்ஸ் 6.5 lakhs அந்த ரேஞ்ச் ஆவரேஜாக அந்த ரேஞ்சில் போகிறாங்க. அது ஆன்லைனுக்கு அதே தான், ஆஃப்லைனுக்கு அதே தான். சரி ஓகே சார், அதெல்லாம் இருக்கட்டும். இப்போது ஐடியில் ஜாப் வேகன்சி இருக்குதா ஓப்பனாக சொல்லுங்கள். அது சார், இது வந்து எப்பயுமே நடந்துகிட்டே இருக்கும். ஒரு அப்ஸ் வந்து பயங்கரமாக வந்துச்சுன்னா உடனே டவுன் 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 சொல்லியே தான் எல்லா நம்மளால பழக்கப்படுத்திருப்பாங்க. ஸோ அது வந்து எவருக்கு என்ன சார், இதில் வந்து டவுன் டவுன்லாம் கிடையாது. பட் டு பி ஃப்ராங்க் என்ன சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட் இயர் இருந்த அளவுக்கு இந்த வருஷம் இல்லை தான். ஏன்னா கோவிட் முடிஞ்சு, கோவிட் இருந்தப்போ ஆன்லைன் வர்த்தகம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் யூசேஜ் பயங்கர அதிகமாக போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்தளவு சாஃப்ட்வேர் யூசேஜ் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லைட் டவுன் டவுன் இருக்கா செய்யுது. ஸோ இப்போ லாஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்க நினைக்கிறேன், லாஸ்ட் மந்த் வந்தீங்க அப்போலாம் பார்த்தீங்கன்னா பைத்தான் நீங்கள் வந்து இன்னைக்கு நான் உங்களை காமிச்சு பைத்தான் இன்டர்வியூ பண்ணல, மூணு இன்டர்வியூ மூணு அன்னைக்கு ஸ்கெடியூலே மொத்தமே மூணு நாலு ஸ்கெடியூல் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு மட்டும் 24 இன்டர்வியூ பைத்தான் ஸ்கெடியூலே இருக்கு. ஆமாம், ஜாவாக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. முன்னாடி ஜாவாக்கு 10 வந்தால் பைத்தான் 3 இருக்கும். இப்போ ஜாவாக்கு ஈக்குவலாக பைத்தான் இன்டர்வியூஸ் வந்துட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ஓப்பனிங்ஸ்லாம் ஹெவியாக இருக்கு. அதெல்லாம் நம்ம இருக்கு, அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல. அதெல்லாம் அவன் வேறவங்க ஃபீல் பண்ணிட்டோம். நம்ம 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 ஸ்ட்ரேஞ்ச் நம்ம பசங்க புதுசாக படிச்சு போறவங்களுக்குலாம் அந்த ஓப்பனிங் இருக்கா செய்யும். அந்த டவுன் டவுன்லாம் எப்போ இருக்கும் அப்படின்னா, 20 எக்ஸ்பீரியன்ஸ் 30 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் அந்த அளவுக்கு பயப்படணும். நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணி தேவையில்ல. ஓகே சார், இவ்வளோ ஜாப் வேகன்சி இருக்கு அப்படின்னா, இப்போ நான் பார்க்குற வேலையை விட்டுட்டு டேரக்டா இங்கேயே வந்து சேர்ந்துடலாமே? ஸோ பார்க்குற வேலையை விடலாம், அது தப்பு கிடையாது. ஸோ நான் எப்பயுமே எல்லாத்துக்கும் சொல்கிறது தான் சார், மேக்ஸிமம் இந்த மேரேஜ் ஆனவங்கள்லாம் வேலை விடவே சொல்ல மாட்டேன். கமிட்மெண்ட் இல்லை உனக்கு, உன் ஃபேமிலியில் வந்து அடுத்த ஒரு 8 மாதத்துக்கு உன சம்பளத்தை டிபெண்ட் பண்ணி இல்லை, நீ அவங்கள்ட்ட காசு வாங்குவே இருக்கிறது, சம் மாதம் மாதம் எக்ஸ்பென்ஸ் அவங்கள்ட்ட வாங்குவேன், அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை சார்னா அதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, நான் ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் சார், 20,000 வாங்கிட்டு இருக்கேன், 25,000 வாங்கிட்டு இருக்கேன், என் வீட்டுக்கு வந்து மாதம் கொடுத்தாகணும் அப்படி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, வேலை விடாமல் படிக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெக்கானிக்கலில் லவ் பண்ணி ஒரு படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, லவ் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணுவீங்க, சம்பளம் 30,000 சம்பளம் வாங்குறீங்க. இப்போ நீங்கள் திடீர்னு விட்டுட்டு வந்து ப்ரோக்ராமிங் படிக்கிறீங்க, உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பிடிக்காமல் போயிடுச்சு ஒரு 3 மாதத்தில், ஏன்னா ரொம்ப லவ் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு பிடிக்கும், பிடிக்கும் இங்கே வந்து பிடிச்சது சார், உங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? திருப்பி போய் அந்த வேலை கிடைக்காது நம்மளுக்கு 30,000 சம்பளம். ஸோ அதனால் நீங்கள் ஆன்லைன்லேயே படிங்க, ஒரு 2 மாதமோ 3 மாதம் 4 மாதம் ஆன்லைன்லேயே படிங்க. உங்களுக்கு அதை பிடிச்சிருச்சா, உங்களுக்கு க்ரிப்பு கிடைச்சிருச்சா அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை விடுங்க. ஓகே ஓகே. இப்போ நம்மளால் அடுத்த வேலைக்கு திருப்பி ஒரு ஃபேமிலி நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது, நான் இன்டர்வியூவில் இப்போ ரெகுலராக என்கொயரி தான் சொல்லுவேன், உனக்கு டிபெண்ட் பண்ணி ஃபேமிலி இருக்கா வேலையை விடாத. ஓகே, ஸோ நீ படித்து பாரு, உனக்கு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்குது, ஓகேடா இதில் போனால் சர்வே பண்ண முடியுது, நம்மளுக்கு படிக்க ஈஸியாக இருக்குது, நான் பிடிச்சி படிக்கணும். ஓகே, பிடிக்காம பேருக்கு காசுக்காக படிக்க வச்சாலும் சர்வே படிக்க முடியாது, புரியாது உங்களுக்கு. பிடிச்சி ஃபஸ்ட்டு படிச்சு படிக்கும்போது உங்களுக்கு பிடிக்கதான் பாருங்கள், அந்த டெக்னாலஜி ஐடி பிடிக்குதா, உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பிடிக்குதான்னு பாருங்கள், பார்க்குன்னா நீங்கள் வேலை விட்டு தைரியமாக வந்து கண்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகே சார், நீங்கள் சொல்ல வருது எனக்கு புரியுது. ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களால ஆஃப்லைனிங் வர முடியாது, வேலையும் விட முடியாது அப்படின்ற பட்சத்தில், அந்த வேலையோட டயத்தில் ஆன்லைன் கிளாஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? கரெக்ட்.
ஸோ இப்போ அதனால இப்போ லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெயினாக அந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ்க்காக இப்போ நம்ம சொன்ன டைமிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க விமன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்காக இருக்க மாட்டோம். ஒர்க்கிங் பீப்புளுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மார்னிங் 6:00 பேச்சஸ் இருக்கு. ஓகே, மார்னிங் 6 to 7 and 6 to 7:30 அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு அவங்க வேலைக்கு போயிடலாம். ஓகே, பார்க்குற வேலை. அதே மாதிரி சாயங்காலம் 8:00 மேல 9:00 வந்து அட்டன் பண்ணலாம். 1:1 ட்ரைனிங் கொடுப்பாங்க. 1:1 ஆன்லைன் இல்லை, மேக்ஸிமம் 1:1 இருக்கும். ஓகே, 1:1 ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை கண்டினியூ பண்ணிக்கலாம். அவங்க இந்த இதில் தான் முன்னாடியே சொன்னது மாதிரி தான் மார்னிங் அட்டன் பண்ணுறாங்க. உங்களால் ஈவினிங் ஒரு 1 hour ஆஃபீஸ் வந்துட்டு போக முடியும் வந்துட்டு போகலாம். இல்லை சண்டே சண்டே இல்லை ஏதாச்சும் சண்டே லீவு சாட்டர்டே வர முடியும் அப்படின்னா நீங்கள் சாட்டர்டே வந்துட்டு போகலாம் நீங்கள் ஆஃபீஸ். ஓகே, மஸ்ட் வந்து ஆகணுமா? இல்லை மன்ஸ் நாட் மேண்டட்ரி. ஓகே ஓகே, ஸோ வந்தால் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னா வந்தால் நல்லது அவங்களுக்கு. மற்றபடி ரொம்ப லாங்கில் இருக்காங்க, தேனி கம்பம் கன்னியாகுமரி. பிரச்சனை இல்லை, ஆன்லைனில் படிக்கலாம். ஓகே ஓகே, முடிச்சுட்டு உங்களுக்கு எப்போ சென்னைக்கு வர முடியுமோ நீங்கள் வரலாம், நீங்கள் வந்து பார்த்துட்டு போகிற நல்லது. ஓகே சார், வீடியோ ஆல்ரெடி லென்த்தாக போயிட்டுருக்கு, வீடியோ முடிச்சுக்கலாம். பர்சனலாக வேறு ஏதாவது அட்வைஸ் பண்ண விரும்புறீங்களா? ஸோ நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மொதல் சம்பளத்துக்காக வராங்க எடுத்தோனையுமே ஃபஸ்ட்டு அதை பிடிச்சி படிக்கணும் நம்ம. ஸோ பிடிச்சி படிக்காமல் உங்களால் ஒரு கிரிப்பே இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஃபஸ்ட்டு மெயினாக அந்த வீடியோ ஃபுல்லாக ஆன்லைனில் பேசியிருக்கோம். நீங்கள் ஆன்லைனில் படிக்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூஸே கிடையாது. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, கிளாஸ் பங்க்ச்சுவலாக இருப்பாங்க. காலையில் 6:00 அட்டன் பண்ணுவாங்க, லேப்டாப் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, த்ரீ பார்ட் தான் காலையில் 6:00 ஓப்பன் பண்ணுவாங்க. 6:00 இப்படியே நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ 1 hour ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 hour நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் செல்ஃபாக. காலையில் சொல்லித்தராங்களா உங்களுக்கு மார்னிங் எப்போ டைம் கிடைக்குமோ, நைட்டுக்குள்ளே எப்போ டைம் கிடைக்குமோ ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அப்படி அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா ஜாலியாக தான் இருக்கும் ஐடிக்குள்ளே. நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் அங்கே ஒன்றுமே இருக்காது. எவ்வளவோ கஷ்டமான வேலை எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, நான் லைவாக நான் பார்க்குறேன், நான் கஷ்டமான வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 1 month நீங்கள் கொஞ்சம் பிடிச்சி இந்த படிங்க, நீங்கள் படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரிப் கிடச்சிடும். அதுக்கப்புறம் நாங்களே வேணாம் சொல்லி நீங்கள் எங்களை விட மாட்டீங்க, அந்தளவு நீங்கள் கிளாஸ் இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பீங்க நீங்கள். ஸோ வாங்க படிக்கலாம், நல்ல சேலரிக்கு போகலாம் நீங்கள். ஸோ ஃபைனலாக எனக்கு ஒரு டவுட்டு, இன்னும் ஒர்க் ஃப்ரம் ஜாப் ஐட்டியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, இன்டர்வியூ ஆன்லைன் அட்டன் பண்ணுறாங்க பசங்க. அப்படியா? 99% இன்டர்வியூஸ் எங்கள் பசங்க அட்டன் பண்ணுறாங்கல்ல. ஓகே, 99% இன்டர்வியூஸ் ஆன்லைன்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரே பண்ண தேவையில்லை, எல்லாமே அந்த கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகிட்டோம் நம்ம. இனிமேல் நம்ம போய் நம்மளால நினச்சாலும் அவ்வளோ ஈஸியாக அதை கொண்டு வர முடியாது. அப்படி அப்படி, ஓகே. ஸோ கைஸ், நீங்கள் ஆன்லைன்லேயே படிச்சுட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமாக ஆன்லைன்லேயே வீட்டிலேருந்து வேலை பார்த்துக்கிற முடியும், அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி முன்னுக்கு வந்து எல்லா கமெண்ட்க்கான ரிப்ளையும் பண்ணியிருக்காரு, இன்னும் எக்கச்சக்கமான கமெண்ட் இருக்குது, அதெல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு வேறு யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் போது உங்களுக்கு நான் உங்கள் அமீர். டாடா, சி யூ.